வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் லாஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸாக தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. என்ன ரீசன்னு அவங்களுக்கே தெரியல. எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் வருது? இன்னும் சொல்லப்போனால், ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது ஈஸியாக. அப்படி இருந்தும் எதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க? இந்த க்வெஸ்சனுக்கு ஒரு முக்கியமான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 habits டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்பர் 1, புக் ரீடிங் ஹேபிட், அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. நம்பர் 2, ஸ்போர்ட்ஸ், அது வந்து இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோராக இருக்கட்டும், ஏகப்பட்ட கேம்ஸ் நம்ம விளையாடிருப்போம். சின்ன வயசுலேயும் சரி, இப்போயும் சரி விளையாண்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த சின்ன ஆண்ட்ராய்டு ஃபோனில் முடங்கி போயிடுறாங்க. எல்லா கேம்ஸுமே அவங்க அதிலே விளையாண்டுட்ருக்காங்க. அதுவும் இன்றைக்கி பேண்டமிக் சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஆஃப் த செஷன்ஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க மைண்ட் வந்து டயர்ட் ஆகிடும் ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணி. திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அகைன் அந்த ஆன்லைன்லேயே போய் அவங்க கேம் விளையாண்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் அவங்களோட அந்த மைண்ட் எந்த அளவுக்கு டயர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு முக்கியமான இம்பாக்ட் சொசைட்டியில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. தயவு செய்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ், அது சைக்கிளிங், ஸ்விம்மிங், என்ன ஸ்போர்ட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், அது டிடி, கிரிக்கெட், ஃபுட்பால், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை நீங்கள் விளையாடுங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் விளையாட ஆரம்பித்தா மட்டும்தான் தட்ஸ் எ கேம் அண்ட் ஸ்போர்ட். ஸோ திருப்பி திருப்பி உட்காந்து ஆன்லைன்லேயே விளையாண்டுட்டு உங்களோட அந்த சைல்ட்ஹுட்டை நீங்களே அஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ.